ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வாழைப்பழத்தோட பற்றி தாங்க. நம்ம வேண்டான குப்பையில் போடுற இந்த வாழைப்பழத்தோல் நமக்கு பல வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாழைப்பழத்தோல் நமக்கு நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. இதுக்கெல்லாம் கூட வாழைப்பழத்தோலை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு இந்த வாழைப்பழத்தோல் நமக்கு நிறைய யூஸ் ஆகுதுங்க. வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி வாழைப்பழத்தோல்லையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. வாழைப்பழத்தோலில் பார்த்திங்கன்னா அதிகமாக விட்டமின் B6, விட்டமின் B12, மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் இருக்குது. கொஞ்சம் கம்மியாக நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்துக்கள் இருக்குது. இந்த வாழைப்பழத்தோல் நமக்கு நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகுதுங்க. அப்படி எந்தெந்த விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வரிசையாக பார்க்கலாம். இந்த வாழைப்பழத்தோல் பற்களை பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க. மஞ்சளாக இருக்கிற பற்கள் பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கிறதுக்கு இந்த வாழைப்பழத்தோல் உதவுது. வாழைப்பழத்தோலோட உள்பகுதியை மஞ்சள் பற்களின் மேல் ஒரு 5 நிமிஷத்துக்கு தேய்க்கணுங்க. தேய்ச்சி முடிச்சதும் வாயை கொப்பளிச்சிடணும். இந்த மாதிரி நாம் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வரும்போது நம்முடைய பற்கள் வெள்ளை வெள்ளைனு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஈறுகளில் உள்ள கெட்ட பாக்டீரியாவையும் வெளியேற்றிடுதுங்க. பற்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் உதவுது. அடுத்து உடலில் உள்ள மருக்களை வெளியேற்றிடுதுங்க. மறு இருக்கிற இடத்துல இந்த வாழைப்பழத்தோலை வச்சு கட்டிடணுங்க. இதை வந்து நைட் டைமில் செய்யலாம். நைட் டைமில் செஞ்சோன்னா ரொம்ப நேரத்துக்கு நம்ம வந்து வச்சுருக்கலாங்க. இதை வந்து ரெகுலராக நம்ம செஞ்சுக்கிட்டு வரும்போது 1 வீக்லேயே மறு காஞ்சி விழுந்துருங்க. கொசு, எறும்பு இல்லைனா ஏதாவது ஒரு பூச்சி கடித்து அந்த இடத்துல அரிப்பு எரிச்சலாக இருக்கும். அந்த இடத்துல நாம் வந்து வாழைப்பழத்தோலோட உள்பகுதியை வச்சு தேய்ச்சோன்னா அரிப்பு எரிச்சல்லாம் சரியாயிருங்க. சிலருக்கு உடம்பில் அலர்ஜி ஏற்பட்டு அங்கங்கே தடிச்சிருக்கும். அந்த இடத்துல வாழைப்பழத்தோலை வச்சு தேய்ச்சோன்னா அதெல்லாம் சரியாயிருங்க. வலி நிவாரணியாகவும் வாழைப்பழத்தோல் இருக்குதுங்க. நம்ம உடம்பில் எங்காவது உள்காயம் இல்லை ரத்தக்கட்டி இருந்துக்கிட்டு வலிக்கும், அந்த இடத்துல வாழைப்பழத்தோலை வச்சு தேய்ச்சோன்னா சரியாயிருங்க. நம்ம அடுப்பில் நின்று வேலை பார்க்கும்போது தவறுதலாக கையில் சூடுபட்டு பயங்கரமாக வலிக்கும். அந்த இடம் எரிச்சலாக இருக்கும். நம்ம உடனே ஓடி போய் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு அதோட தோலை சூடுபட்ட இடத்துல வச்சு தேய்ச்சோன்னா நமக்கு வந்து வலிலாம் சரியாயிருங்க. பித்த வெடிப்பையும் சரி செய்யுதுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பித்த வெடிப்பு உள்ள இடத்துல வாழைப்பழத்தோலை வச்சு கட்டிட்டு தூங்கணுங்க. இல்லைனா வாழைப்பழத்தோலை பித்த வெடிப்பு உள்ள இடத்துல வச்சு மேலே வந்து சாக்ஸ் போட்டுக்கலாம். காலையில் எந்திரிச்சதும் அதை எடுத்துகிட்டு காலை கழுவிடணுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது பித்த வெடிப்பு சரியாயிருங்க. இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்துலையும் செய்யலாங்க. ரொம்ப நேரத்துக்கு வச்சுருந்தோன்னா சீக்கிரமாக சரியாயிரும். ஸோ நைட் டைமில் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. காலில் ஆணி இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் செய்யலாங்க. அடுத்து தலைவலியை சரி செய்யுதுங்க. தலைவலிக்கும் போது எந்த தலைவலியாக இருந்தாலும், ஒத்த தலைவலி, டென்ஷனால் வர தலைவலி, இதுக்கெல்லாம் வாழைப்பழத்தோட நெத்தியில் வச்சு அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணுங்க. இந்த மாதிரி செய்யும்போது தலைவலி சரியாயிருங்க. அதே மாதிரி சிலருக்கு கண்களுக்கு கீழே வீக்கமாக இருக்கும். நைட்டில் ரொம்ப நேரம் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது தூக்கமின்மை காரணத்தினாலையும், உடம்பில் அதிகப்படியான உப்போ நீரோ இருந்தாலும் கண்களுக்கு கீழே இந்த மாதிரி வீங்கும். கண்கள் ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. வாழைப்பழத்தோலில் நீர்ச்சத்து இருக்குது. நீங்கள் வந்து இந்த வாழைப்பழத்தோலை வீக்கம் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா கண் வீக்கம் சரியாயிருங்க. அதே மாதிரி கருவளையம் இருந்தாலும் வாழைப்பழத்தோலை யூஸ் பண்ணலாங்க. வாழைப்பழத்தோலோட உள்பகுதியை ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துக்கோங்க. அதோட அலோவீரா ஜெல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கருவளையத்தில் போட்டோன்னா கருவளையம் சரியாயிருங்க. வாழைப்பழத்தோலோட உள்பகுதியை நம்ம முகத்தில் கையிலலாம் தேய்ச்சோன்னா முகச்சுருக்கம் வராமல் நம்ம முகத்தை இளமையாக வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க. வாழைப்பழத்தோலில் இருக்கிற நீர்ச்சத்து சுருக்கங்கள் வராமல் தடுக்குது. முகப்பருக்களையும் சரி செய்யுதுங்க. பருக்கள் உள்ள இடத்துல வாழைப்பழத்தோலோட உள்பகுதியை வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணணுங்க. இல்லைனா தோலில் உள்ளே இருக்கிற சதப்பகுதியை மட்டும் எடுத்து பருக்கள் மேலே வைக்கலாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சது முகத்தை வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வரும்போது கொஞ்ச நாள்லேயே முகப்பரு சரியாயிருங்க. அடுத்து ஷூ நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தோல் உதவுதுங்க. ஷூ மேலே வாழைப்பழத்தோலை வச்சு தேய்ச்சோன்னா ஷூ பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா பளபளன்னு இருக்குங்க. அடுத்து லெதர் பொருட்களை சுத்தம் செய்கிறதுக்கு வாழைப்பழத்தோல் உதவுதுங்க. லெதரில் செஞ்ச ஹேண்ட்பேக், பர்ஸு, பெல்ட்டு இந்த மாதிரி லெதரில் செஞ்ச பொருட்களை வாழைப்பழத்தோலை வச்சு தொடச்சோன்னா நல்லா பளபளன்னு இருக்குங்க. அதே மாதிரி சில்வர் பொருட்களை சுத்தம் செய்கிறதுக்கும் வாழைப்பழத்தோல் உதவுது. வாழைப்பழத்தோலை வச்சு தேய்ச்சோன்னா புதுசு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வாழைப்பழத்தோல் செடிகள் நல்லா வளர்ந்து பூக்கள் பூக்கிறதுக்கு உதவுதுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தோலை இந்த செடிகளுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. வாழைப்பழத்தோல் செடிகளுக்கு யூஸ் பண்ணும்போது செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து முழுசாக கிடச்சி செடிகள் அதிகமாக பூக்கள் பூக்கிறதுக்கு உதவி செய்யுதுங்க. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாங்க. ஒன்று, இந்த வாழைப்பழத்தோலை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து வெயிலில் காய வைக்கணுங்க. நல்லா காஞ்சி மொறுமொறுன்னு இருக்கும். அதை வந்து ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து அந்த உரத்தை பூந்தொட்டி உள்ளே சுற்றி போடணுங்க. சுற்றி போட்டதுக்கு அப்புறமா ஒரு குச்சியை வச்சு மண்ணை கிளறி விடணும். ஏன்னா அப்போ தான் உரம் நல்லா மண்ணுக்குள்ளே நல்லா இறங்குங்க. குச்சியை வச்சு கிளறினதுக்கு அப்புறமா அந்த பூந்தொட்டியில் தண்ணி ஊற்றணுங்க. இந்த மாதிரி செய்யலாம். இல்லைனா ரெண்டாவதாக வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து 1 கப் தண்ணியில் போட்டு மூடி வச்சிடணுங்க. அதை வந்து 2-3 நாள் கழித்து அந்த தண்ணியை வடிகட்டி செடிகளுக்கு ஊற்றணும். இந்த மாதிரி வாரத்துக்கு 1 நாள் செஞ்சால் போதுங்க. செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடச்சி செடி நல்லா வளருங்க. நிறைய பூக்களும் பூக்கும்.
இந்த வாழைப்பழத்தோலை எதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். வாழைப்பழத்தோலை தூக்கி போடாமல் அதை நம்ம இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வீட் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.